ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மிக்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதை க்ளீன் பண்ண போகிறேன் ஈஸியாக. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆஃப் லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பேஸ்ட் எடுத்துகிட்டு மூணுத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நான் அந்த லிக்யூடாகவும் மாற்றிக்கலாம், இல்லைனா பேஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். லிக்யூடாக மாற்றிட்டிங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக தொடச்சிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாகவே வச்சு தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறமா ஒரு கிளாத்து, ஈரமான கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். அந்த சந்திரலாம் உங்களுக்கு போகலன்னா ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஈரமான கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். முன்னாடி ரொம்பவே அழுக்காக இருந்தது, இப்போ பல பலனாயிடுச்சு.